அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த காணொலியில் சுவாமி விவேகானந்தா குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில புஸ்தகத்தில் அவர் எழுதின அவர் சொன்ன குறிப்பை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது சுவாமி விவேகானந்தா முத்திக்கான ஒரே கடவுள் இயேசு என்று கூறுகிறார். சிவனை விட எப்படி இயேசுவினால முத்தி அளிக்க முடியும்? ஆகையால் இவர் இந்து மதத்துக்கு துரோகம் செய்துவிட்டார், இவர் ஒரு கிறித்தவருக்காக வேலை செய்தார் அப்படின்னு வெளியிட்டிருந்தோம். ஒருவேளை சுவாமி விவேகானந்தா கிறித்துவ மதத்துக்காண்டி நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இயேசு தான் முத்திக்கான ஒரே கடவுள்னு சொல்லியிருந்தார்னா நம்ம விமர்சனம் செய்ய போவதில்லை, அது அவங்க மதத்தை அவங்க பரப்புகிறாங்கன்னு விட்டுடலாம். ஆனால் சுவாமி விவேகானந்தா தான் ஒரு இந்து மதத்துக்காக நான் பாடுபடுறேன்ற பேரில் இருந்துட்டு இயேசு ஒருத்தர் தான் முத்திக்கான மார்க்கம் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம அதை விமர்சனம் செஞ்சோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து இந்த புக்கு எந்த புக்கு இது, சாமி விவேகானந்தா புக்கிலேருந்து எந்த புக்கை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த காணொலியிலே தெளிவாக சொல்லியிருந்தோம், எழுந்திரு விழித்திரு இந்த புத்தகம் தான் நான் வச்சு பேசுகிறேன். இந்த புத்தகத்தில் சாமி விவேகானந்தாவுடைய அனைத்து உரையும் வந்திருக்கு. அவர் கடிதம் எழுதியது 10-11 புஸ்தகத்துலேயும், வெளிநாட்டில் பேசினது, உள்நாட்டில் பேசினது அப்படின்ட்டு எல்லா விதமான சுவாமி விவேகானந்தா குறித்த தகவல் இந்த 1-11 புத்தகத்துக்குள்ளே வந்துடுது. இந்த புத்தகத்தை வெளியிட்டது ராமகிருஷ்ணா மடம், சென்னை, ஆண்டு 2006. இதாங்க இந்த புத்தகம். இது மொத்தம் 11 வால்யூம் கொண்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் மயிலாப்பூர் பார்த்துங்க புத்தகத்தை வெளியிட்டது. அவங்க மடம்தான், எந்த மடத்தை சுவாமி விவேகானந்தா நிறுவனரோ அதே மடம்தான், அந்த மடத்துலேருந்து வாங்கின புத்தகம்தான் இதான் அந்த புத்தகம். பின்னாடி பாருங்கள் கடிதத்தை பற்றின புஸ்தகம் 10-11, இது ரெண்டுமே விவேகானந்தா யாராருக்கு எந்தெந்த கடிதம் அனுப்பினார் அப்படின்றத சொல்லுது. கடிதத்தை பற்றி பார்த்துருந்த புத்தகம் இந்த புத்தகம்தான், இது 11வது புத்தகம். இந்த புத்தகங்கள் பேர் எல்லாமே விழித்திரு எழுந்திருன்றிருக்கும். கீழே இருக்கிற அந்த மேட்ரு மட்டும் வரும், சுவாமி விவேகானந்தா கவிதைகள் கடிதங்கள் அப்படின்ட்டு வரும். அப்புறம் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா செயல்முறை, இப்படி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தலைப்பு வேறு விதமாக இருக்கும். இந்த புத்தகங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் மயிலாப்பூர் சென்னை இவர்கள் தான் வெளியிட்டது. புத்தகத்தை தான் அந்த வீடியோலும் நாம் காமிச்சிருந்தோம். மேலும் நம்மளுடைய விஷயம் வந்து யாரையும் குறை சொல்கிறதுலே கிடையாது, நம்மளோட விஷயம் ஒன்று தான், எழுத்தில் இருப்பது அனைத்தும் உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, கலியுகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே சத்திய வார்த்தைகள் கொண்டது அல்ல. நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்று தாங்க, சத்திய வார்த்தைகள் புஸ்தகத்தில் மட்டும் இருக்குன்னு நினச்சிட்டு புத்தகத்தை எந்த புத்தகத்தையுமே எல்லா மதவேத புத்தகங்களுமே இந்த பூர்வீக குடிக்கு எதிரானது தான். இந்த உண்மையிலே இந்த நிலத்தில் வாழ்கிற இந்துக்கள் என்பவர் புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்துக்கள் வேறு, இந்த பூர்வ குடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்கள் வேறு. உண்மையான இந்துக்கள் என்பவர் குலசாமி வழிபாடு உடையவர்கள் தான். அந்த குலசாமி வழிபாடு எல்லாமே சிவனுடைய தொடர்புடையவை தான். இதுபோல் நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்கு தான் சத்திய வாக்கு, அவங்க சொன்னது தான் உண்மையான சத்தியங்கள், அதை கடைப்பிடிங்கள். உங்களுக்கும் இருக்கும் குலசாமி நீங்கள் வழிபடுங்கள். இதில் என்ன தவறு இருக்குது? நான் எது என்னோடய குலசாமி வணங்குங்கன்னு உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது. உங்களுக்குன்னு உங்களோட அப்பா அம்மா ஒரு குலசாமி சொல்லியிருப்பாங்க, அதுதான் உங்களுக்கு மெய்யான கடவுள், அதுவே சத்தியம். இதை சொல்கிறது தான் நம்ம சேனலும். நன்றி. மீண்டும் வேறொரு கனலில் நான் உங்களை சந்திக்கிறேன்.